மனித அவதாரம் எடுக்க சித்தமாகி கன்னி மரியாவிடத்தில் ஓர் சம்மணசை அனுப்பி தமது சித்தத்தை வெளிப்படுத்தினார். இந்த கன்னிகை தமக்கு சொன்ன மங்கள வார்த்தைகளை மிகுந்த தாழ்ச்சியோடு கேட்டு தேவ சித்தத்துக்கு உட்பட்டு சுதனாகிய சர்வீஸ்வரனை தமது திரு உதரத்தில் பிள்ளையாக தரித்தாள் என்பது சத்தியம். இந்த பரம ரகசியத்தில் சர்வீஸ்வரன் தமது அளவில்லாத நேசமும் மிகுதியான தயாளமும் அளவறுக்கப்படாத ஞானமும் விளங்கச் செய்தார். ஆகையால் பாவ விமோசனம் செய்வதற்கு சுதனாகிய சர்வீஸ்வரன் மனித அவதாரம் எடுத்து தமது இரத்தமெல்லாம் சிந்த வேண்டியிருந்ததால் பாவமானது சகல பொல்லாப்புகளிலும் மிக பெரிய பொல்லாப்பாய் இருக்கிறதென்று அறிய கடவோம். அத்துடன் நமது மீட்பருக்கு தாயாக சர்வீஸ்வரன் கன்னி மரியாவை தெரிந்து கொண்டதினால் அவருடைய தயாளத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லி தேவ மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன வான தூதருடன் சேர்ந்து அன்னையை நாம் வணங்குவோமாக. தேவ மாதாவின் திரு உதரத்தில் மனித அவதாரம் எடுத்த சுதனாகிய சர்வீஸ்வரன் நம்மை மிகவும் தாழ்த்தி கொண்டார். எப்படி எனில் நோவுக்கும் சாவுக்கும் எட்டாதவருமாய் சர்வத்துக்கும் வல்லவருமாய் அளவில்லாதவருமாய் இருக்கிறவர் மனித அவதாரத்தின் வழியாக சாவு நோவு வேதனை முதலான நிர்பந்தங்களுக்குட்பட்டு பாவத்தினால் தமது பிதாவாகிய சர்வீஸ்வரனுக்கு வந்த அவமானங்களை பரிகரிக்க வேண்டுமென்று நம்மை அளவின்றி தாழ்த்தி கொண்டார். தாழ்ச்சியாகிற புண்ணியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக அளவின்றி தம்மை தாழ்த்தி கொண்ட சர்வீஸ்வரன் சமூகத்தில் நீச புழுவாகிய மனிதன் அகங்காரம் கொள்ளுகிறது எவ்வளவு அநியாயமும் அக்கிரமாயிருக்கிறது. ஆனால் தாழ்ச்சி இல்லாதவன் கரையேறக்கூடாது என்பதனால் மிகவும் அவசியமான இந்த புண்ணியத்தை உங்கள் ஆத்மத்தில் விளைவிக்க வேண்டுமென்று தேவ மாதாவையும் அவளுடைய திருமைந்தனையும் நோக்கி மன்றாடுவீர்களாக. இந்த பரம ரகசியத்தில் கன்னிமரியா அடைந்த உன்னத மகிமை பற்றி தியானிப்போம். சுதனாகிய சர்வீஸ்வரன் அவளிடத்தில் மனித அவதாரம் எடுத்த வேளையில் அந்த பரிசுத்த கன்னிகை ஒரு காலம் கன்னி மகிமை கெடாமல் சர்வீஸ்வரனுடைய மெய்யான தாயாகி மனிதர்களுக்கும் சகல சமணசுகளுக்கும் மேலானாள். சர்வீஸ்வரன் அளவில்லாத வல்லமை உள்ளவராயிருந்ததாலும் இந்த மேன்மை விட அதிகமான மேன்மை வேறு எவருக்கும் அவரால் கொடுக்க முடியாது. வேத பாரகர் சொல்லியுள்ளபடி சர்வீஸ்வரன் இந்த உலகத்தை காட்டிலும் மேன்மையான வேறு உலகை உண்டு பண்ணலாம். ஆனால் தேவ மாதாவை பார்க்க அதிக உத்தமமான மாதாவை உண்டு பண்ண முடியாது. ஆகையால் அத்தகைய மேலான மகிமை பெற்ற கன்னிமரியா திருப்பாதம் பற்றி அவளை உற்சாகத்தோடு வணங்கி அன்னையின் அடைக்கலத்தை தேடி செல்வோம் ஆக. ஜபம். சர்வீஸ்வரன் மேன்மையான மகிமை பிரதாபத்துக்கு தெரிந்து கொண்ட நிகரலான பரிசுத்த கன்னிகையே, பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ராக்கினியே, தாழ்ச்சியுள்ள மரியே, என் அகங்கார கர்வத்தோடு உமது அண்டையில் நிற்க வெட்கப்பட்டு நான் உம்மிடத்தில் பேச அஞ்சி நடுங்குகிறேன். ஆகிலும் பாவியாய் இருந்தாலும் வான தூதரோடு உமக்கு மங்கள வார்த்தை சொல்ல ஆசையாய் இருக்கிறேன். ஆகையால் அருள் நிறைந்த மரியே வாழ்க. நீர்
பூரணமாய் அடைந்த இஷ்ட பிரசாதத்தில் ஏதாகலும் எனக்கு கொடுத்தருளும். சர்வீஸ்வரன் உம்மிடத்தில் இருக்கிறாரே, அவர் என்னிடத்தில் இருக்கவும் நான் அவருடன் மோட்சத்தில் வீற்றிருக்கவும் எனக்கு தயவு செய்தருளும். ஆமேன். புனித உத்தரிய மாதாவுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வ காலத்துக்கு முந்தி அநாதி பிதாவின் திருவுளத்தில் உற்பவமான உத்தரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவதரித்த தேவசுதனை ஈன்ற திரு கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய ஆவியினோடு பரிசுத்த நேச பந்தனமாகிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தம திருத்துவத்தின் உன்னதமான தேவாலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல சிருஷ்டி புகழிலும் பிரதானமும் மேன்மையுமான ஆண்டவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆதி தகப்பனால் வந்த தோஷ மனுகாத சுந்தரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நரக சர்ப்பத்தின் தலை நசுக்குகளான ஆதியில் தெரிவிக்கப்பட்ட பரம நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மோயிசன் என்பவர் கண்ட அக்னிக்குள் வேகாத அற்புத முச்சடியால் குறிக்கப்பட்ட கன்னி தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வரி வேதத்தில் அநேக முறை முன்னறிவிக்கப்பட்ட பரம நாயகியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ கிருபையின் ஆலோசனை நிறைவேற எத்தனமான கருணாகரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூவாறு கிரீடாதிபதிகளுடைய சந்ததியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வரப்பிரசாதம் நிறைந்த சுவீர்த அலங்காரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பற்றுதலான மன்னாட்டினால் உலக ரட்சணியத்தை தீவிரித்த உத்தம விரக்தியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரம கர்த்தர் கீழ் பணிந்து வணங்கின மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நேரம் அருமுன்னே இயேசுநாதரால் அற்புதத்தை செய்வித்த தயாபரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுநாதர் எங்களை ரட்சிக்கும் பொருட்டு இரத்த பலியாவதற்கு உத்தரவு தந்த தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயிர் தெழுந்தருளின கர்த்தரின் தரிசனையால் ஆனந்த சந்தோஷம் நிறைந்த தயாபரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ நற்கருணையின் தாயும் தேவாலயமான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைக்கப்பட்ட சகல வஸ்துக்களையும் விட சர்வேஸ்வரனுக்கு மிகுதியான ஸ்தோத்திரம் அறிவித்த உத்தம உத்தமியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரம கர்த்தர் பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஏற்படுத்தின ஏக அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வலோகத்திலும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் பெற்ற சுகிர்த செல்வியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூர்வீகம் துவங்கி கார்மேல் என்னும் மலையில் தீர்க்க தரிசனியான விசேஷ பக்தி வணக்கத்துடன் சேவிக்கப்பட்ட ஆண்டவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கார்மேல் சபையின் பேரில் கிருபை அருளும் அன்புள்ள மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிரேஷ்டரான புனித சீமோன் ஸ்தோக் என்பவருக்கு தரிசனையாகி திரு உத்தரியத்தை தந்தருளின மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கிருபை நேசத்தின் ஈடாக இத்திரு உத்தரியத்தை தந்தருளின மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு உத்தரியத்தின் மூலமாக ஆச்சரியத்திற்குரிய அநேக அற்புதங்களை செய்தருளின கருணாகரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு உத்தரியத்தை உம்முடைய ஊழியர்களுக்கு விசேஷ விருந்தாக நியமித்தருளின ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு உத்தரியத்தை பக்தியுடன் தரிசிக்கிற கற்புள்ளவர்கள் பேரில் அத்தியந்த கிருபை நேசமுள்ள மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வுலகில் பக்தி உள்ள உம்முடைய உத்தரிய சபையாரை நன்மை வர பிரசாதங்களால் பூரிப்படைய செய்கின்ற ஆண்டவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி பிரமாணிக்கத்துடன் திரு உத்தரியத்தை தரிக்கிறவர்களை
நரகத்தில் விழவுட்டாத தயாபரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கும் உத்தரிய சபையாருக்கு இளைப்பாட்டியையும் மோட்ச பேரின்பத்தையும் தீவிரமாய் தெரிவிக்கிற உபகாரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரின்ப ரசமுள்ள உத்தரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜீவிய கனியை தந்த திரு விருட்சமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயாபமுள்ள ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிருபையின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆனந்த மதுரமுள்ள கருணாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பிரபஞ்ச பிரதேசத்தின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற உபகாரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மணிமக்களின் இடையூறுகள் பேரில் அனந்த இரக்கமுள்ள தயாபரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது பேரில் பக்தி உள்ளோருக்காக தேவ சன்னதியில் அனுகூலமாய் மனு பேசுகிற தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கர்த்தரிடத்தில் அத்தியந்த வல்லபம் பெற்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரருக்கு உதவி ஆறுதலான தர்மபூரணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு தயாபரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்லோர்களுக்கு நற்கருணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பி வேண்டுகிறவர்களை கைவிடாத தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் தந்திரங்களில் திடமான ஆதரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனம் திரும்புகிற பாவிகளுக்கு அடைக்கலமாகிய தயாபரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகலருக்கும் அவசரமான ஆதரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரட்சணியத்தின் நிச்சயமான துறையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேஸ்வரருக்கும் மனிதருக்கும் உதவி செய்கிற மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி சுத்தத்தின் உத்தம நரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புண்ணியங்களுக்கும் உத்தம மாதிரிகையான அமலியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல நன்மை வரப்பிரசாதங்களின் பரம வாய்க்காலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடியோர்களுக்கு ஜீவிய காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூ உலகத்தின் நிச்சயமான நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வானுலகத்தின் ஆச்சரியமான அலங்காரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குளிர் மதியை இணைத்தாள மிதித்த நல்ல பரம நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். 12 வானுலக ஜோதி மகிமை முடியரசு தரித்த ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செங்கதிரோனை உத்தரியமாக அணிந்த பேரின்ப சௌந்தரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதிதர்களுக்கு எதிர்ப்படையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதித பாதங்களை நிர்மூலமாக்குகிற சக்தியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் தலையை நசுக்கி சத்துருக்களை எல்லாம் ஜெயித்து விளங்கும் சக்தி உடைத்தான நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தரிப்பு சபையின் அவதியை குறைத்து தீர்க்கிற பரம உபகாரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யுத்த சபையின் உறுதி தரிசனமாகிய ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெயசீல சபையின் மகிமை அலங்காரமான ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் பூர்த்தியான சந்தோஷமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மணசுடைய ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்களின் நம்பிக்கையான நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட கன்னித்தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுக்கு ஆனந்தமான துணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுக்கு திடமான உறுதியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்துதியர்களுக்கு பிரகாசமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர்களுடைய அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. சுவாமி, நாங்கள் இந்த ஸ்தலத்திலே இருந்து கூப்பிடுகிற சப்தம் தேவரருடைய திரு சந்நிதி மட்டும் வர கடவுது. ஜெபிப்போமாக. நித்திய பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி, முக்தி பேறு பெற்றவருமாய் பரிசுத்த கன்னிகையுமாய் இருக்கிற புனித உத்தரிய மாதாவின் வேண்டுதல்களை கேட்டு எங்கள் பேரில் கிருபை தயாபரராய் இவ்வுலகத்தில் எங்களுக்கு வேண்டிய நன்மை வர பிரசாதங்களையும் நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உமது
பிரத்யட்ச தரிசனத்தையும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று தேவரீரை மிகுந்த தாழ்ச்சி வணக்கத்துடனே மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன்.